பாவட்டுக்கள் அனைத்தும் படைத்து நோக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது பல பெண்கள் வரக்கூடிய ஈஸியான ஒரு பிரச்சனை பார்த்திங்கனாக்கா, இங்கெல்லாம் தாடி மீசை இந்த மாதிரியெல்லாம் பெண்களுக்கு இப்போது ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஷேவ் பண்ணுறது, மற்ற கெமிக்கல்ஸு ஷேவிங் லோஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது பண்ண இன்னும் ஜாஸ்தியாகும். சில பேருக்கு மூக்கில் கூட இங்கே நிறைய முடி முளைக்கும், அடுத்தது கழுத்தாண்டது ரொம்ப முடி முளைக்கும், இந்த கிருதா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஸ்பா அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப செலவு பண்ணுவாங்க. அதோடய சைடு எஃபெக்டில் வந்து அவங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடில் நிறைய ட்ரபிள் இருக்கும். இந்த வீடியோ எதுக்கு நம்ம இதை இங்கே போஸ்ட் பண்ணுறோன்னா, நம்மளுடைய பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம். இந்த பெண்களுக்கு வந்து மீசை தாடி கிருதா இதெல்லாம் முளைக்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா, ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறது. ஆண்களுக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கு சுரக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ வந்து இந்த தவறான ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால முகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். சில பேருக்கு கையில் பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்கும், லேடிஸ்க்கு காலில் நிறைய முடி இருக்கும். அப்போ என்னென்னா ஹார்மோன் சேஞ்சஸ் தான் அதுக்கு காரணமாக தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அதுக்கு நிறைய க்ரீம் போடுறது, லோஷன் போடுறது, ஷேவ் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ண அதோடய திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் தவிர கிளியர் ஆகாது. இதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வரதுக்கான ஒரு டிப்ஸு ஒன்று சொல்கிறேன். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான். அது அந்த மெடிசினை வாங்கி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அங்கே அப்ளை பண்ணிங்கனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக முடி வந்து கொட்டிட்டோம். எந்த இடத்துல வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மட்டும்தான் அதை அப்ளை பண்ணுவோம். கொஞ்சம் தலைக்கு மேலே எங்கேயாவது அப்ளை பண்ணிட்டிங்களா அங்கேயும் முடி கொட்டி போயிடும், சரிங்களா? அதுக்கு நாட்டு மருந்து கடையில் போனீங்கனாக்கா, கஸ்தூரி மஞ்சள், மர மஞ்சள், விரலி மஞ்சள், கருமஞ்சள் இந்த நாலு மஞ்சளும் ஈவனான ரேஷியோவில் வாங்கி நல்ல நல்ல காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கணும். இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா, கருந்துளசி, வில்வம், வேம்பு இதுவும் ஈவனாக வாங்கி பவுட்ரு பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் வேப்பெண்ணையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு திக்கான பேஸ்ட் போல் ஆகிடும். இந்த திக்கான பேஸ்ட்டை எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து காட்டன் பஞ்சியை வச்சு ஒரு பிளைன் வாட்டரை வச்சு நல்லா அந்த இடத்த நல்லா மாய்ஸ்சர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா இருக்கணும். அப்படி அப்ளை பண்ணும்போது என்னன்னாக்கா, திக்கான ஹேர் வந்து ஸ்லிம்மான ஹேராக மாறிடும். ஸ்லிம்மான ஹேர் வந்து அது வலுவை இழந்து அது போயிடும். போயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா மிராக்கலான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஃபாலோ பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.